தடுப்பூசி மட்டும் போடுகின்றனர். மற்றபடி கால்நடைத்துறை சார்பில் எதுவும் வழங்குவதில்லை. மாவட்ட ஆட்சியரிடம் கால்நடை வளர்ப்போர் புகார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பாளையம்புத்தூரில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 4வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் முகாம் இன்று தொடங்கியது. இந்த முகாமினை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர், கால்நடை துறை சேர்ந்த மண்டல இணை இயக்குனர், உதவி இயக்குநர்கள், கால்நடை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். முகாமிற்கு கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசிகள் போடுவதை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தொடர்ந்து அடுக்கடுக்குகளாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். நல்லம்பள்ளி வட்டாரம் முழுவதுமே கால்நடை வளர்ப்போர்க்கான கடன்கள், மாடுகள், உணவிற்கு தேவையான தீவனப் பொருட்களுக்கான விதைகள், கால்நடைகளுக்கு தேவையான தாதுப்புக்கள் உள்ளிட்ட எதுவுமே வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் முகாம் நடைபெறும் போது மட்டும் கண் துடைப்பிற்காக தடுப்பூசிகளை போடுகின்றனர். மற்ற சமயங்களில் அத்தியாவசியமான அரசு அறிவிக்கும் சலுகைகளோ திட்டங்களோ எதுவுமே எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை என தெரிவித்தனர். இதுகுறித்து துறை அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சியர் ஏன் இவர்களுக்கு வழங்குவதில்லை என கேட்டபொழுது அதற்கு அதிகாரிகள் தரப்பில் ஸ்டாக் இல்லை என்ற ஒற்றை பதிலில் முடித்துவிட்டனர். கால்நடை வளர்ப்போருக்கும் அரசு பல திட்டங்களை அறிவித்தாலும் அதற்கான நிதி உதவிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் முறையான விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்போர்களுக்கும் செல்வதில்லை என்பது பெரும்பாலான கால்நடை வளர்ப்போரின் குற்றச்சாட்டாக உள்ளது.